ரெண்டு கேஸ் பார்த்தோமா, கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ், அடுத்தது மீரட் கான்ஸ்பிரசி. ரெண்டுமே கம்யூனிஸ்ட் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய அந்த முயற்சிகள், கம்யூனிசம் பரவக்கூடாது என்பதற்காக பிரிட்டன் எடுத்த என்ன முயற்சிகள் பண்ணாங்க பிரிட்டன் என்பதை அங்கே பார்த்துருந்தோம். இதுக்கு அடுத்தபடியாக பகத்சிங் பற்றி, பகத்சிங் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு. பகத்சிங் பிறந்த தேதி 28 செப்டம்பர் 1907, பஞ்சாப், பாகிஸ்தானினுடைய பஞ்சாப்ல பிறந்திருக்காரு. அவருடைய குடும்பமே ஏற்கனவே ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தான், பஞ்சாப் பாகிஸ்தான்ல இருக்கிற பஞ்சாப். இது பார்த்தோம்ல பஞ்சாபும் இரண்டாக பிரிக்கப்பட்டதுன்னு, பஞ்சாபும் ஒரு பஞ்சாப் இந்தியா கிட்டேயும் இன்னொரு பாதி பாகிஸ்தான் போயிருக்கோம், பிறகு கீழே வங்காளமும் பிரிக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். ஸோ அங்கேயும் இருக்குது. அடுத்தது இவருடைய குடும்பமும் பார்த்தா ஃபுல்லாகவே ஏற்கனவே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தான், காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஆட்கள்தான் அவருடைய குடும்பத்து ஆட்கள் இருக்காங்க. இனிஷியலாக அந்த குடும்பமே மொத்தமாக பார்த்தா ஒரு லிபரல்ஸ், ஒரு மாடரேட் என்பதை போல் தான் இருக்காங்க. இந்த கட்டத்துலேயும் என்ன பண்ணல, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பக்கம் கூட அவர்கள் போல ஃபுல்லாகவே என்னதான் மாடரேட்ஸ் என்பது போல் தான் இருக்காங்க. ஃபைன், அடுத்தது ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான் பகத்சிங்குக்கு ஒரு தீவிர பாதிப்பை தந்தது என்பது ஏற்கனவே நான் பேசியிருந்தேன். ஆகையால் தான் அது பிற்காலத்தில் அவரும் என்ன பண்ணுறாரு, சைமன் குழு எதிர்ப்பு, அங்கே லாலா லஜ்பத் ராய் கொல்லப்படுவது, அதனை தொடர்ந்து இவங்க என்ன பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, யாரை கொன்னாங்க அந்த இடத்துல, லாலா லஜ்பத் ராய் கொல்லப்பட்டாரு. அதுக்கு பழி வாங்குவதற்கு சிறப்பா போராட்டத்தில் ஈடுபட்டாரு, லாலா லஜ்பத் ராய் இறந்தாச்சு, அதற்கு பழி வாங்கிறதுக்கு யாரை கொல்றாங்க, எஸ்பி ஆஃப் லாகூர் யார் அவர், சாண்டர்ஸ். சாண்டர்ஸ், சாண்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, கொன்னுட்டாங்க. ஆனா ஒரிஜினல் எஸ்பி ஆஃப் லாகூர் ஒரிஜினலாக ஜேம்ஸ் காட் தான், ஆனால் தவறுதலாக இங்கே கொல்லப்படுவது யாருன்னா சாண்டர்ஸ் கொல்லப்படுறாரு. ஒரு கேஸ் இருக்கு, அதில் போய் இருக்குன்னு நான் வந்து பேசியிருக்கேன். சரி, இதாகவே பார்த்துடலாம், ஒரு ஆர்டராகவே பார்த்துடலாம். பகத்சிங்கினுடைய 14வது வயதில் அவர் இருக்கும்போது தான் என்ன இருக்கு, அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ச்சி நடந்தது, அது அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்தது அப்படின்னு சொன்னேன். அடுத்தது இவர் இளம் வயதில் ரெண்டு அமைப்புகளில் இருக்கார். முதல் அமைப்பு நவ்ஜவான் பாரத் சபா, நவ்ஜவான் பாரத் சபா, நவ்ஜவான் பாரத் சபா. அடுத்தது ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன், ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன், ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன். இதுதான் பெருக்காலத்தில் என்ன ஆகும், இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் என்பதை போல் இவர்கள் பெயர் மாற்றி இன்னொரு அமைப்பாக அதை வந்து கொண்டு போவாங்க. என்ன பார்க்குறோம், மிக இளம் வயதுல இருந்தே அவர் என்ன பண்ணுறாரு, ரெண்டு அமைப்புகளில் இருக்காரு. நவ்ஜவான் பாரத், நவ்ஜவான்னா அது யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள், பாரத் இந்தியா சபை, நவ்ஜவான் பாரத் சபா ஒன்று, இன்னொன்று ஹெச்ஆர்ஏ, ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன். இந்த ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் என்பதை தோற்றுவித்தவர்கள் யார், அந்த கேள்வியும் வந்திருக்கு பலமுறை. சச்சின் சான்யால், ஜோகேஷ் சாட்டர்ஜி, சச்சின் சான்யால், எஸ்ஐஎன் வைஏஎல், சச்சின் சான்யால், ஜோகேஷ் சாட்டர்ஜி, சச்சின் சான்யால், இன்னொருத்தர் ஜோகேஷ் சாட்டர்ஜி. இந்த அமைப்புல இருந்து தான் இன்னொரு அமைப்பு உருவாகுது. என்ன அமைப்பு தோற்றுவிக்கப்படுதுன்னு பார்த்தா, வேகமா எழுதுங்க, ஜோகேஷ் சாட்டர்ஜியா. இப்போ இந்த ஹெச்ஆர்ஏ என்கிற அமைப்பு அடுத்தது என்னவா மாறுதுன்னா, 1928ல ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் ஹெச்எஸ்ஆர்ஏ அப்படின்னு வந்து மாறுது. முன்னாடி இருந்தது வெறும் ஹெச்ஆர்ஏ, இப்போ என்ன பண்ணுறாங்க,
நடுவில் இன்னொரு வார்த்தை சோஷியலிஸ்ட் தான் ஒரு வார்த்தை ஆட் ஆகிட்டு ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் ஹெச்எஸ்ஆர்ஏ அப்படின்னு வந்து மாறுது 1928ல். இதை தோற்றுவித்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா இதை தோற்றுவித்தவர்களில் மிக முக்கியமானவர் தான் பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், அடுத்தது சிவராம் ராஜ்குரு, சுக்தேவ் தாப்பர், THAPER, சுக்தேவ் தாப்பர். என்ன பார்த்துட்டோம், 1928ல் ஒரு அமைப்பு இவர்களால் நிறுவப்பட்டுள்ளது. இவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டம் என்பதை போல் அதில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா சில ரெவல்யூஷனரி குரூப் ஏற்கனவே உருவாச்சு. நம்ம அந்த சுதேசி மூமெண்ட் பார்க்கும்போதே பேரலாம் என்னவும் பார்த்துட்டோம், அனுசிலன் சமிட்டி டாக்காவில் இருந்துச்சு, கல்கத்தாவில் இருந்து எங்கிச்சின்னலாம் கதைகள் பார்த்துட்டோம். அதன் பிறகு என்ன ஆச்சு, 1913ல் கதர் இயக்கம் வெளிநாடுகளிலும் இயங்கியது அப்படின்னு எல்லாம் கதையை பார்த்துருக்கோம். இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இடைப்பட்ட காலத்தில் இந்த 1920ஸ்க்கு பிறகு அனுசிலான் சமிதி கல்கத்தாவில் பெரிதாக இயங்காது. ஆனால் அங்கே இருந்த ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, சிலர் சின்ன சின்ன அமைப்பாக கொண்டு போவாங்க. அப்போதான் அதாவது அனுசிலான் சமிதி இல்லைனாலும் அங்கிருந்த ஆட்களினுடைய தாக்கத்தினால் அங்கங்கே இந்தியா ஃபுல்லாகவே என்ன ஆகுது, ஒரு 1920ஸ்க்கு பிறகு வெவ்வேறு அமைப்புகள் வருது. அப்படிதான் எது உருவாகிருக்குன்னு பார்த்தா ஹெச்எஸ்ஆர்ஏ என்கிற அமைப்பு. இதுக்கு முன்னாடி அந்த ரெவல்யூஷனரி குரூப்னு பார்த்தா மிக முக்கியமானது இதுதான், அனுசிலான் சமிதி. இங்கே என்ன பார்த்தோம், அந்த மாதிரி ஒரு அமைப்பு பார்த்தோமே, வாஞ்சிநாதன் இதில் இருந்தார். வாஞ்சிநாதன் எல்லாம் பார்த்தோமா, பார்த்தோமே, என்ன அமைப்பில் இருந்தார். திருப்பி பார்த்தா எப்படி, அவர் ஃபாரஸ்டில் வேலை பண்ணார், கேரளா சர்வீஸில் இருந்தார், திருவாங்கூர் சமஸ்தானத்தில், அதெல்லாம் வேற கதை. அவர் இருந்த அமைப்பினுடைய பேர் என்ன, அசோசியேஷன், கரெக்டாப்பா? எங்கே ஒன்று ஒன்று தான் இருக்கு, அந்த ஒன்று கூட ஞாபகம் வச்சுக்கலன்னா எப்படி. ரெவல்யூஷனரி குரூப் அவரது பார்க்கும்போது அவர் எந்த அமைப்பை சார்ந்தவர், வாஞ்சிநாதன் தெரியுது, அவர் எந்த அமைப்பு, என்ன பண்ணின்னு இருந்தாங்க, கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், பார்த்தாகணும். இப்போ இவர் எந்த அமைப்பில் இருக்கார், ஆர்ஏ என்கிற ஒரு அமைப்புக்குள்ளே இருக்கார், எல்லாமே தெளிவாக சொல்லிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, பழி வாங்கணுங்கிறதுக்காக அந்த இடத்துல யார், ஃபஸ்ட்டு ஜேம்ஸ் கார்ட் தான் டார்கெட், அவர் தான் ஒரிஜினலாக எஸ்பி ஆஃப் லாகூர். ஆனால் தவறுதலாக தான் யாரை ஷூட் பண்ணுவாங்க, சாண்டர்ஸை, இவர் தான் எஸ்பின்னு நினச்சி ஷூட் பண்ணிடுவாங்க. இவர் தான் என்னது அந்த லத்தி சார்ஜுக்கு ஆர்டர் கொடுத்தவர் அப்படின்னு நினச்சி ஷூட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரிஜினல் எஸ்பியாக இருந்தால் கண்டிப்பாக ஜேம்ஸ் ஸ்காட் என்பவர் தான். சரி, சாண்டர்ஸை கொண்டுட்டாங்க. அந்த சாண்டர்ஸ் கொன்னதுக்காக ஒரு கேஸ் ஏற்கனவே இருக்குது. கொன்னுட்டு அங்கேருந்து ஓடிடுவாங்க, கொஞ்சம் பக்காவாக பிளான் பண்ணுவாங்க. இவர் வெளியே வருவார், வரும்போது என்ன பண்ணணும், இங்கே ஒருத்தர் நீக்கணும், ஒருத்தர் இங்கே வந்து சைக்கிள் செயின் கீழே விழுந்தது போல் இங்கே சைக்கிளை நிறுத்திட்டு இருக்கணும், இவர் இங்கே பார்த்து அங்கே சொல்லுவார், அவர் பார்த்து என்ன பண்ணுவார், சொன்ன உடனே இவர் ரெடி ஆகிடணும், துப்பாக்கி எடுக்கணும், ஷூட் பண்ணணும், இப்படி எல்லாமே பிளான் பண்ணுறாங்க. ஆனால் தவறுதலாக இவர் தான் ஜேம்ஸ் ஸ்காட் அப்படின்னு நினச்சி சாண்டர்ஸை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. ஆனால் அதுவும் ஒரு பிரிட்டிஷால் கொல்லப்பட்ட காரணத்தினால் என்ன ஆயிடுச்சு, கேஸு இருக்கு. ஆனால் கொண்டுட்டு ஓடிடுவாங்க, அந்த இடத்துல யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, மாட்ட மாட்டாங்க. அதே ஆண்டு இன்னொரு நிகழ்ச்சி இந்த அமைப்பால் நிகழ்த்தப்படுகிறது. அந்த இன்னொரு நிகழ்ச்சி என்னன்னா, இந்தியாவினுடைய பாராளுமன்றம் அப்போ கட்டப்பட்டு இருக்கும், 1923ல் வந்து கட்டி முடிச்சிடுவாங்க இந்தியாவினுடைய பாராளுமன்றம், லியூட்டியன்ஸ் பில்டிங் என்கிற பேர்ல இருக்கு. அந்த பாராளுமன்றத்தில் தான் என்ன பண்றாங்க, சென்ட்ரல் ஹால் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும், நேற்று சொன்னா சேம்பர் ஆஃப் பிரின்சஸ்னு ஒரு பாட்டு இருந்துச்சுன்னு ஒரு பகுதி, அந்த இளவரசர்கள் யாராவது வரணும்னா அவர்களிடம் பேசுவதற்கு, உரையாற்றுவதற்காக ராஜாக்களிடம் பேசுவதற்குன்னு ஒரு பகுதி வச்சுருந்தாங்க.
அதே போல் இன்னொரு பார்ட் என்னன்னா சென்ட்ரல் ஹால் அங்கேதான் என்ன பண்றாங்க சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய வேலைகள் அங்கேதான் நடக்கும். அன்னைக்கு பர்டிகுலரா பார்த்தா ட்ரேட் டிஸ்பியூட் பில் வந்திருக்கும். நம்ம ஏற்கனவே இது பார்த்தோம், ரெண்டு பில்ஸ் பற்றி வந்து பேசினேன், ட்ரேட் டிஸ்பியூட் பில்லும் பப்ளிக் சேஃப்டி பில். அது ஏற்கனவே நம்ம மீரட் கேஸ் படிக்கும் போது என்ன பண்ணியிருக்கோம், தெளிவாக வந்து பார்த்தோம். கம்யூனிஸ்ட் ஆக்டிவிட்டி அதிகமாக ஆகிற காரணத்தினால் அங்கே என்ன பண்ணுவாங்க, ரெண்டு சட்டங்களை 1928 கொண்டு வராங்க. ட்ரேட் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் போனோம், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பாதிக்கப்படக்கூடாது. பப்ளிக் சேஃப்டி பில்னு ரெண்டு பில் வந்ததுன்னு பார்த்தோம். இங்கே பர்டிகுலராக என்ன ஆகுதுன்னு பார்த்தா, ஒரு பில் பாஸ் ஆகக்கூடிய நாள் பாராளுமன்றத்துக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு என்ன பண்ணிடுறாங்க, என்ன பண்ணுறாங்க, பாராளுமன்றத்தினுடைய சென்ட்ரல் ஹால் பகுதியில் ஒரு பாம்பு போடுறாங்க. இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காங்க, என்ன பண்ணக்கூடாது, யாரையும் கொல்லணும் என்பதெல்லாம் என்ன கிடையாது நோக்கம் இல்லை, என்ன ஒரு பயத்தை ஏற்படுத்தணும். பாம் எங்களுக்கும் செய்ய தெரியும், தேவைப்பட்டால் இந்த பாம் என்ன பண்ணுவேன், உன் மீதும் நான் போடுவேன் என்கிற ஒரு பயத்தை உருவாக்கணும் என்பது தான் என்னது அவர்களுடைய நோக்கமாக இருக்கும். அப்போ என்ன ஆகுது, இந்தியாவுடைய பாராளுமன்றம், அப்போதைய இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் ஒரு பாம் போட்டாங்க, பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம பேசுவோமா பேச மாட்டோமா, கண்டிப்பாக இந்தியா ஃபுல்லாகவே என்னதான் இருக்கும், கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியை தான் பேசுவாங்க. இந்த இடத்துல ஆனால் கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க, என்ன பண்ணக்கூடாது, ஓடி போகிற அந்த கதையெல்லாம் கிடையாது, நாம் வந்து கைது செய்யப்பட வேண்டும். கைது செய்யப்பட்ட பிறகு கோர்ட்டில் கேட்பாங்க, கோர்ட்டில் என்ன பண்ணோம், ஏன் கொண்டோம், எங்களுடைய நோக்கம் என்ன, என்ன எதிர்பார்க்குறோம், அந்த கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் என்கிற ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு இவர்கள் தான் என்ன பண்ணிடுறாங்க. இங்கே பாம் போட்ட பிறகும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு ஸ்லோகன் ஒன்று கத்துவாங்க, இன்கிலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு வந்து கத்துவாங்க. அவர் என்ன கத்துனார், என்ன ஸ்லோகன் அங்கே சொல்லப்பட்டது அப்படிங்கிறதும் கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு. இன்கிலாப், இன்கிலாப் என்பது பார்த்தா ரெவல்யூஷன், ஜிந்தாபாத்னா வாழ்க, புரட்சி வாழ்க என்கிற ஒரு விஷயத்தை வந்து அங்கே முழக்கமாக சொல்லிட்டு அவர்கள் கைது செய்யப்படுறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் என்னாச்சு, கோர்ட்டில் இவர்கள் பேசக்கூடியது எல்லாமே பத்திரிகைகள் மூலமாக நாடு முழுக்கவே கண்டிப்பாக பரவியது அப்படின்னு பார்க்குறோம். நாடு முழுக்க என்ன ஒரு கேள்வி வருது இந்த இடத்துல, கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் சாத்தியமா, அது ஏன் இன்னும் காங்கிரஸ் கேட்கலை, ஏன் பாபுஜி கேட்கலை என்பது போல் என்ன ஆயிடுது, எல்லா இடத்துலையுமே பேசப்படுது. இப்போ இந்த கோர்ட் ட்ரையலும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில ஆண்டுகள் ரொம்ப நீளமாகவே ஒரு 2-3 வருஷம் என்பது போல் வந்து இழுத்து இருக்கும். இது இப்போது மொத்தமாக கைது செய்யப்பட்டவர்கள் பார்த்தா 21 பேர் கைது செய்யப்படுறாங்க. இந்த கேஸுக்கு பேர் வந்து லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ், லாகூர் சதி வழக்கு. பகத்சிங் எங்க தான் இருக்காரு, பகத்சிங் எங்க இருக்காரு, லாகூர்ல தான் இருக்கார். லாலா லஜ்பத் ராய்னு சொல்லும் போதே நான் லாகூர்னு சொன்னேன்னா லாகூர்ல இருக்காரு, லாகூர் சதி வழக்கு. இதுக்கு மற்ற கம்யூனிஸ்ட் கேஸ் மாதிரிலாம் கிடையாது, அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஐடியாவை விளைவிக்க பார்க்கிறார்கள், ராஜாவை பதவியிலிருந்து நீக்க பார்க்கிறார்கள் என்கிற ஒரு விஷயம். ஆனால் இங்கே ஐடியா கிடையாது, மாறா இவர்கள் 1000 தாங்கிய ஒரு புரட்சி செய்யக்கூடிய ஆட்களாக இவர்கள் இருக்கிறார்கள். எத்தனை பேர் மொத்தமாக, 21 பேரா, யார் யார், ராஜ்குரு இருக்கார், இது பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ், இன்னொருத்தருடைய பேர் மிக முக்கியம், பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ், சந்திரசேகர் ஆசாத் வந்து இந்த இடத்துல இறந்து போயிட்டு இருப்பார், தனித்தானே ஷூட் பண்ணி அவர் இறந்துடுவார். ஆல்ஃபிரட் பார்க் என்கிற ஒரு பார்க்கில் அவரை பிடிக்க வரும்போது இறந்து போயிடுவார், அந்த நிகழ்ச்சி வேறு. ஸோ அவர் இல்லை, சந்திரசேகர் ஆசாத் இனி இல்லை. இன்னொருத்தர் நாலாவதாக இப்போ யாரை சேர்க்கிறோன்னா ஜதீந்திரநாத் தாஸ், ஜதீந்திரநாத் தாஸ். 21 பேரில் இந்த 4 பேர் வந்து மிக முக்கியமான ஆட்கள். 2 கேஸும் இருக்கு, ஒன்று சாண்டர்ஸை கொன்னது, ரெண்டாவது பாராளுமன்றத்தில் பாம் போட்டது என்பது போல் 2 கேஸ் இருக்கு, 4 பேர் கைது செய்யப்படுறாங்க. இதில் இந்த ஜதீந்திரநாத் தாஸ் என்பவர் இப்போ வந்து முக்கியத்துவம் பெறுறாரு. ஏன்னா இவர் என்ன பண்ணுறாரு, சிறைச்சாலையில் சிறைவாசிகளுக்கு சரியான உணவு கொடுக்கப்படுவதில்லை, அவர்களுடைய அவர்கள் இன வேறுபாடு இருக்கு அந்த இடத்துல, பல காரணங்கள் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, போராட்டத்தை வந்து நடத்துவாங்க. அதில் மிக முக்கியமாக ஜதீந்திரநாத் உடைய கதை என்னன்னா,
இவர் என்ன பண்ணுவாரு, எங்களுக்குள்ள வந்து இந்த புக்ஸ் வேணும், நியூஸ் பேப்பர் குறைந்தபட்சம் எங்களுக்கு வேணும், இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு 64 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து அது பிரிட்டிஷ் ரொம்ப தெளிவாக டாக்குமெண்ட் பண்ணியிருப்பான். உலக வரலாற்றில் எங்கேயுமே இந்த அளவுக்கு தீவிரமாக என்ன பண்ணது கிடையாது, ஒரு ஹங்கர் ஸ்ட்ரைக் யாருமே என்ன பண்ணது கிடையாது. காந்தி இது நம்ம பார்த்துருக்கோம், காந்தி உண்ணாவிரதம் இருக்கார், 20 நாள் இருப்பார், 21 நாள் வரை அப்படின்னு உட்காருவார். அது ஒரு விரதம் இருப்பது போலவே தான் என்ன பண்ணுவார், அவர் இருந்துட்டு போவார் அந்த இடத்துல. ஆனால் 64 நாள் உலக வரலாற்றில் யாராவது சாப்பிடாம, அது நிறைய சில படங்கள்லாம் மிக தெளிவாக காண்பிச்சிருப்பாங்க. இந்த ரங்தே பசந்தி, பகத்சிங்கிற பேர்லேயே வெவ்வேறு வெர்ஷன் படங்கள் எடுத்தாங்க. எல்லாத்துலேயுமே ஜதேந்திரநாத் தாஸுக்கு மிக முக்கியமான ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. வாய்க்குள்ள பனல் வச்சு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, லிக்விட கஞ்சியை வந்து உள்ளே ஊற்றுவாங்க. அவர் என்ன பண்ண மாட்டார், குடிக்கவே கூடாதுன்னு அது துப்பக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகள் பண்ணி 64வது நாளில் யார் இறந்து போகிறாரு, ஜதேந்திரநாத் தாஸ் என்னுடைய தான். அப்படி பார்த்தா இங்கே பகத்சிங்கு, ராஜ்குரு, சுக்தேவை விட அந்த ஜெயிலில் இவர் ஜதேந்திரநாத் தாஸ் என்னுடைய இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, ரிட்டன் ரொம்ப தெளிவாக டாக்குமெண்ட் பண்ணதில் யாரை தான் தெளிவாக சொல்லுவாங்கன்னா, இந்த ஆளுடைய இந்த உண்ணாவிரத போராட்டத்தை எங்களால் என்ன பண்ண முடியல, சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்லி பட்டினி கிடந்து செத்தான். என்னென்ன முடியுமோ எல்லா முயற்சிகள் பண்ணோம், ஆனால் என்ன பண்ண முடியல, அந்த உண்ணாத விரதத்தை கடைசி வரைக்கும் எங்களால் கலைக்கவும் முடியல. ஃபோர்ஸ் பண்ணி பண்ணோம், ஆனாலும் அது வந்து சாத்தியப்படலாம். அந்த இடத்துல 8வது நாள் செத்து போகிறாரு, 64வது நாள் செத்து போகிறாரு. அடுத்தது கடைசியாக என்ன ஆகுது, 1930 மூன்று பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படுது. இருக்கக்கூடிய 21 பேரில் ஒருத்தர் போயிட்டாரா, 20 பேர் இருக்காங்க, 3 பேருக்கு மட்டும் தூக்கு தண்டனை வருது. யார் யார், ராஜ்குரு, சுக்தேவ், 3 பேருக்கு தூக்கு தண்டனை அறிவிக்கப்படுது. அறிவிக்கப்பட்ட தேதி 1930 அக்டோபர் 7. சரி, அவர் அங்கே என்ன முழக்கமிட்டார்னு பார்த்தோம், இன்கிலாப் ஜிந்தாபாத், INQUILAB, இன்கிலாப் ஜிந்தாபாத் எல்லாமே சொல்லிட்டேன். ஃபைன், கடைசியாக தூக்கில் இடப்பட்ட நாள் மார்ச் 23, 1931. இதுக்கு March 23, நம்ம இதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் வந்து பேசிட்டோம் என்ன இருக்கும் இந்த இடத்துல. மார்ச் 1931 தான் அந்த இர்வின், காந்தி இர்வின் உடன்படிக்கை வந்து சைன் ஆகும். அப்போ என்ன ஆகும், காந்தி கிட்ட நீங்க என்ன பண்ணுங்க, அதான் அந்த ஒரு இது, ஃபர்ஸ்ட் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸை வாபஸ் வாங்குங்க, ஆர்டிசிக்கு போங்க, கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை பண்ணிடுறேன்னு இவர் ஒத்துக்கிறாரு. ஆனால் அங்கே என்ன, யாருக்கும் கேட்பாங்க, பகத்சிங்கையும் ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த முயற்சிகள் எடுக்குது காங்கிரஸ், ஆனால் அதை என்ன பண்ணல, அப்போதைய வைஸ்ராய் வந்து அதை குறைப்பதற்கு வைஸ்ராயே முடிவெடுக்கலாம். அல்லது நேற்று பார்த்தோம் சில கேசஸில் என்ன பண்ணியிருக்காங்க, கமாண்டர் இன் சீஃபும் என்ன பண்ணியிருக்காரு, மொத்தமாகவே அந்த என்னது அந்த தூக்கு தண்டனைன்னு கொடுக்கப்பட்டிருக்கா எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க, தள்ளுபடி பண்ணாங்க. ரெகுலஸ் இம்ப்ரெசன்மெண்ட் எல்லாம் கமாண்டர் இன் சீஃபும் செய்ய முடியும், வைஸ்ராய் இர்வின் தான் என்ன பண்ண மாட்டார், இந்த இடத்துல என்ன ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. பாராளுமன்றத்தில் பாம்பு போட்ட அந்த விஷயத்துக்காக அடுத்தது இன்னொரு தரும் என்ன கொண்டும் இருக்காங்க, ஆகையால் என்ன பண்ணல, 3 பேருக்கு கண்டிப்பாக மன்னிப்பு கொடுக்க முடியாது என்பதை போல் சொல்லியே என்ன பண்ணிட்டாங்க, தூக்கில் இடப்பட்டார்கள் 3 பேர். அந்த கதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகே ஃபைன், இப்போ இந்த இடத்துல பார்த்தா இவர் மூலமாக இந்தியா ஃபுல்லாகவே பகத்சிங்குடைய கதை தெரிந்து நிறைய அங்கங்கே என்ன ஆகும், லோக்கல் போராட்டங்கள், புரட்சிகள் நிறையவே கண்டிப்பாக நடந்திருக்கு என்பதும் வரலாற்று உண்மை. இப்போ இது இல்லாமல் இன்னொரு கேஸ், மிக முக்கியமான கேஸ், சிட்டகாங் ஆர்மரி ரெய்ட்.
சிட்டகாங் ஆர்மரி சிட்டகாங் ஆர்மரியில் ரெண்டு பேர் வந்து மிக முக்கியமாக பார்க்குறோம். ஒன்று ஒரு பெண்மணி கல்பனா தத் என்கிற ஒரு பெண்மணி, அடுத்தது சூர்யா சென். ஃபஸ்ட்டு கல்பனா தத் பற்றி பார்த்துட்டு சூர்யா சென்க்கு போகலாம். சூர்யா சென் கல்பனா தத் கல்பனா தத் இங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, வெறும் ஆண்கள் மட்டுமே போராட்டத்துல ஈடுபட்டாங்களா அப்படின்னு பார்த்தா, நமக்கு ஏற்கனவே தெரியும் காங்கிரஸ்ல பல பெண்மணிகள் இருக்காங்க, எல்லாமே உண்மைதான். இந்த ஆயுதம் தாங்கிய போராட்டத்தில் யாராவது பெண்கள் ஈடுபட்டார்களா அப்படின்னு பார்த்தா, அதற்கு மிக முக்கியமாக யார வந்து நிக்கிறாங்கன்னா, இந்த அம்மா கல்பனா தத் வந்து. அதாவது அதுக்கு முன்னாடி என்னதான் பண்ணுவாங்கன்னா, சிலர் அதிகபட்சமா சில இன்ஃபர்மேஷன் கொண்டு போகணும், தலைவர் இந்த தேதி இங்க வரப்போறாரு, உங்களை வர சொன்னாரு, அப்படி வெறும் இன்ஃபர்மேஷன் கொண்டு போகக்கூடிய ஆட்களாகத்தான் பெண்களை வந்து ஈடுபடுத்தி இருப்பாங்க சில ரெவல்யூஷனரிஸ். ஆனா இங்க என்ன பார்க்க முடியுதுன்னு பார்த்தா, முன்னாடி அந்த இந்த இவங்களை பார்க்கிறோம்னு வீங்க, ஜான்சி ராணி, அதெல்லாம் வேற கதை, 1857 கதை, அது வேற. சுதந்திர போராட்டத்தில் இந்த காலகட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இந்திய அளவுல அப்படின்னு பார்த்தா யார பார்த்திடலாம் நம்ம கண்டிப்பாக? கல்பனா தத். இந்த அம்மா என்ன பண்றாங்க, நேரடியாகவே அந்த சிட்டகாங் ஆர்மரி ரைட், அந்த ஆயுத கிடங்கில் கொள்ளையடிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில என்ன பண்றாங்க, அவர்கள் கலந்து கொள்ளக்கூடியதை வந்து பார்க்க முடியுது. அதான் நேரடியாகவே ஒரு கொள்ளையடிப்பு நிகழ்ச்சியிலே யார் வந்துட்டாங்க, ஒரு அம்மா வந்துட்டாங்க. இப்போ இதை பிளான் பண்ண ஆள் யாரு, அந்த அமைப்பு யாரு நடத்தினார்கள் அப்படின்னு பார்த்தா, அது யாரால் நடத்தப்பட்ட அமைப்பு தான், சூர்யா சென் என்பவர் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. சூர்யா சென் அவரை பற்றி பார்த்துடலாம். சூர்யா சென் அந்த அமைப்பினுடைய பேர் வந்து ஐரிஷ், அதாவது ஏற்கனவே ஐரிஷ் ரிப்பப்ளிக்கன் ஆர்மி அப்படின்னு ஒரு ஆர்மி வந்து அயர்லாண்டில் உருவாகி இருக்கும். அதை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு அந்த ஐடியாஸை வச்சுன்னு இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, இந்தியன் ரிப்பப்ளிக்கன் ஆர்மி என்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்தியன் ரிப்பப்ளிக்கன் ஆர்மி அயர்லாண்டினுடைய பல விஷயங்கள் இங்க வந்து என்ன ஆச்சு, ஹோம் ரூல் என்பதை எதை பார்த்துதான் நம்ம கேட்டோம், அயர்லாண்டில் நடந்தது அந்த கதை எல்லாமே சொல்லியிருக்கேன். ரெண்டு பேரும் அயர்லாண்டும் இந்தியாவும் யாரு கீழே தான் இருக்காங்க, பிரிட்டன் கீழே இருந்த காரணத்தினால் அயர்லாண்டில் இருந்த ஐரிஷ் ரிப்பப்ளிக்கன் ஆர்மி மாடலில் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, இந்தியன் ரிப்பப்ளிக் ஆர்மி. இந்த ரெண்டு வார்த்தை அந்த இதுக்கு முன்னாடி அமைப்பு என்னது, HSRA, இது IRA, அது ரிப்பப்ளிக் அசோசியேஷன், அங்கே ஆர்மின்னு பேர் வைக்கல, இந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன், இது ஆர்மின்னு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு படை அப்படின்னே பேர் வச்சுக்கிறாங்க. என்ன படை, இந்திய குடியரசு படை அப்படின்னு வந்து பேர் வருது. ஃபைன், என்ன பண்ணுறாங்க இவர்களுடைய மெத்தட் என்ன, என்ன பண்ணணும் ஒரு போராட்டம், பொதுவாக கொரிலா கொரிலா அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, கொரிலான்னு சொல்லக்கூடாது, கரிலா அட்டாக், அது மறைந்து இருந்துங்கிறத விட சடன் அட்டாக், நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் போயிட்டு என்ன பண்ணணும், அதாவது இவர் என்ன பண்ணுவாரு, சிவாஜி யாரோ வராங்க முகலாயர்கள் படைய வந்து வருது இவர் கூட சண்டை போடுறதுக்கு, அவர்கள் அங்கே அங்கே என்னது நைட் ஏதோ ஒரு இடத்துல ஹால்ட் பண்ணியிருப்பாங்க. ஹால்ட் பண்ணும்போது இவர் என்ன பண்ணிடுவார்னா, இன்னும் வரல, இன்னும் போயின்னு தான் இருக்கோம், இன்னும் போகணும், ரெண்டு மூணு நாள் ஆகும் போருக்கு அப்படின்னு அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கும்போது, இவர் முன்னாடியே போயிட்டு என்ன பண்ணுவார், நைட்டோட நைட்டாக ரெடியாக இருந்துட்டு ஒரு சடன் அட்டாக், அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், அதெல்லாம் நிறைய முறைகள் இருக்குது, ஸ்ட்ராட்டஜி, ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று பண்ணுவாங்க, ஒன்று என்னன்னா சடன் எதிர்பாராத ஒரு அட்டாக்குக்கு பேர் தான் என்ன சொல்கிறேன்னா, கரிலா அட்டாக், GURRILLA, கரிலா அட்டாக். இவர்களுடையது ஒரு கரிலா ஆப்ரேஷனை நடத்தணும், எங்க நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தா, எடுத்த உடனே நடத்தப்பட்ட முதல் ஆர்மரி ரைடு தான் சிட்டகாங் ஆர்மரி ரைட், தேதி April 18, 1930.
தேர்ட்டி ஒரு நைட்ல நடத்தியிருக்காங்க, கரிலா அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ நடந்ததும் எங்கே தான் நடந்திருக்கும், கண்டிப்பாக இரவு நேரத்தில் யாருமே ரெடியா இருக்க மாட்டாங்க. அப்போ போயிட்டு என்ன பண்ணுவாங்க, இவர்களுக்கு வேண்டியதை சாதிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க. 1930 ஏப்ரல் 18 சரியா, ஆயுத கிடங்கின் மீது என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆர்மரி கிடங்கின் மீது, ஒரு டிப்போட்டின் மீது ஒரு தாக்குதல் நடத்தியாச்சு. இப்போ இதற்கு என்ன ஆகும்னு பார்த்தா, எப்படி பார்த்தாலும் நாங்கள் தாக்கப்பட்டுள்ளோம், ஓவர் அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆயிடும், ஆட்கள் உடனே கிளம்பி வந்துடுவாங்க. கிளம்பி வந்துட்டா என்ன ஆயிடும், சித்தகாங் ஆர்மரி இவங்க கண்ட்ரோல்ல இருந்து போயிடும். ஆகையால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா, அந்த போஸ்டல் லைன், ஒருவேளை போஸ்ட் அனுப்பக்கூடிய ஒரு வழிமுறை இருக்கா, அதை கட் பண்ணிடுவாங்க. இங்கிருந்து இங்கே போஸ்டே போகாத போல், ஒருவேளை அந்த போஸ்ட் ஆஃபீஸு அதை இது எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுறாங்க. டெலிகிராஃப் தந்தி உடனடியாக அனுப்பலாம், அதையும் என்ன பண்ணுறாங்க, எந்த இன்ஃபர்மேஷன் வெளியே போகக்கூடாது, தந்தியையும் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வெளியிருந்து ஆட்கள் உதவிக்கு வந்துடலாம், உள்ள உதவிக்கு வரக்கூடாதுன்னு ரயில்வே தண்டவாளங்களையும் என்ன பண்ணிடுறாங்க, தகர்த்தி எரிகிறார்கள். கதை புரியுதா எப்படி பண்ணுறாங்கன்னு? அதெல்லாம் கேப்சர் பண்ணுறோம். உடனடியாக ஏதாவது ஒருத்தர் உதவிக்கு வந்துட்டாங்கன்னா உடனடியாக வரக்கூடாது, அவ்வளோதான். என்னது எப்போ அதை என்ன பண்ணும், தள்ளி போடணும். தள்ளி போட்டுட்டு அங்கங்கே என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து சுதந்திர ஒரு அமைப்புகளாக உருவாக்கி யாருக்கு அகேன்ஸ்டாக கிளர்ச்சி செய்வது, பிரிட்டனுக்கு அகேன்ஸ்டாக கிளர்ச்சி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. டெலிகிராஃப் ஆஃபீஸு, நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ஸு எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, எரித்திருக்காங்க. ரயில்வே மொத்தமாகவே என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல வந்து கட் பண்ணிட்டாங்க. இப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, அந்த ஆர்மரியில் ஸ்லோகன்ஸ் ஏற்றப்படுது, வந்தே மாதரம், இன்கிலாப் ஜிந்தாபாத். மறுபடியும் அதே வந்தே மாதரம், இன்கிலாப் ஜிந்தாபாத். வந்தே மாதரம் சுதேசிலேயே பார்த்துட்டோம், இன்கிலாப் ஜிந்தாபாத் என்பது பகத்சிங் இங்கே ஃபேமஸ் ஆக்கக்கூடியது. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துடும் இந்த இன்கிலாப் ஜிந்தாபாத் எல்லாம். எனக்கு தெரிஞ்சு முகமது இக்பால் தான் என்ன பண்ணியிருப்பார், அதை ஃபேமஸ் ஆக்கியிருப்பார். இக்பால் பற்றியும் பேசியிருக்கோம், இந்த சாரே ஜஹான் சே அச்சா பாடல் பாடியவர். இந்தியா இன்னும் வந்து ஒன்றா இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை, பிரிச்சே ஆகணும்னு கடைசியில் அப்படி மாறிட்டார்னு சொன்னேன். இன்கிலாப் ஜிந்தாபாத் அவர் அங்கே சொல்கிறாருன்னு பார்க்குறோம். ஆனால் இன்கிலாப் ஜிந்தாபாத் ஃபஸ்ட்டாக அவர் தான் உருவாக்குனாரா பகத்சிங்கானா, அது உண்மை கிடையாது. ஃபைன், இப்போ என்ன அது ஆர்மரி ரைடா, ஆர்மரியில் என்ன பண்ணிட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய தேசிய கொடியை, காங்கிரஸினுடைய கொடியை என்ன பண்ணிட்டாங்க, ஏற்றி வச்சுட்டு இந்தியா அங்கங்கே முயற்சிகள் நடக்குது. இப்போ மறுபடியும் அங்கேருந்து ஆயுதங்கள் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, வெவ்வேறு கிராமங்களில் ஒளிகிறார்கள். மாற்றி மாற்றி என்ன பண்ணோம், இந்த போராட்டம் கிளர்ச்சி செய்யணும் என்பதில் மிக தெளிவாக இருக்காங்க. கிட்டத்தட்ட என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 ஆண்டுகள் என்ன பண்ணுறாங்க, வெவ்வேறு இடத்துல வில்லேஜஸ் வில்லேஜாக வந்து தாவி தாவி என்ன பண்ணுறாங்க, ஒரு அட்டாக் நடத்தியாச்சு, ஆயுதங்களை எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு மேற்கொண்டு அங்கேயே இருப்பதும் என்ன கிடையாது, பிரிட்டிஷ் ஆர்மிக்கு முன்னாடி சில ஒரு சின்ன குரூப் வந்து நின்றுட்டு கிளர்ச்சி பண்ணுறேன்னா அது ஆகாது. அவன் 300,000 பேர் வச்சுன்னு இருக்கும்போது ஈஸியாக வந்து என்ன பண்ணிடுவான், ஷூட் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ அங்கேருந்தும் என்ன பண்ணுறாங்க, ஆர்மரியிலே உட்காரல, அந்த ஆயுதங்கள் எடுத்துன்னு வெவ்வேறு கிராமங்களுக்கு போயிட்டு ஆயுதங்கள் வேணும், அதுதான் இங்கே பிரச்சனை. ஆயுதம் வேண்டும் என்பதற்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆர்மரி ரைடு. இப்போ இந்த கிராமங்களில் போகும்போதும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, கிராமங்களில் பல மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த புரட்சியாளர்களுக்கும் உதவி செய்கிறார்கள், உதவி அவர்களுக்கும் கிடைக்குது. உதவி செய்த பல பேரை என்ன பண்ணியிருக்காங்க, போலீஸ்காரர்கள் உதவி செய்த காரணத்திற்காகவே அவர்களை பிடிச்சி சித்திரவதை செஞ்சு என்னென்னவோ பல கதைகள் நடக்குது. இதில் மிக முக்கியமாக ஒரு அம்மா பேர் சாவித்ரி தேவி, தேவி இல்லை டிபிஐ அப்படின்னு இருக்கு, சாவித்ரி தேவி, ஒரு பிராமின் விடோ அப்படின்னு வந்து கொடுத்தாச்சு. இந்த அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, உதவி பண்ணியிருக்காங்க, உதவி பண்ணுறாங்க. அந்த குழந்தைகளோட இந்த அம்மாவை அந்த விடோவை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க. போட்டுட்டு நிறைய நாங்கள் வந்து தங்க காசு கொடுக்குறோம், இந்த உதவி பண்ணுறோம், இதை பண்ணுறோம், என்னென்னவோ எதை சொல்லியும் அந்த அம்மாவிடமிருந்து ஒரு வார்த்தையும் என்ன பண்ண முடியல, இவர்களை பற்றி வாங்கவே முடியல என்பதை போல் என்ன ஆகுது இந்த இடத்துல. சாவித்ரி தேவி இவங்களும் இந்த சித்தகாங் ஆர்மரி ரைடுன்னு வரும்போது அந்த பிரிட்டனுக்கு எந்த விதமான உதவியும் செய்யாமல் மறுத்த அந்த அம்மா யாருன்னு பார்த்தா இந்த சாவித்ரி தேவி.
இந்த ஆர்மரி ரெய்ட்ல யாரும் இருப்பாங்கன்னா கல்பனா தத் ஒரு பெண்ணும் போயிட்டு தான் என்ன பண்றாங்க அந்த ஆயுதங்களை வந்து கொள்ளையடிக்கக்கூடிய அந்த செயலில் ஈடுபடுகிறார்கள் ஃபைன் கிட்டத்தட்ட 1933 பிப்ரவரியில பிப்ரவரி கைது செஞ்சிட்டாங்க யார் யார் சூர்யா சென் அத்தனை பேரும் இந்த இடத்துல வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க கடைசியா பார்த்தா சூர்யா சென்னுக்கு தான் என்ன பண்ணுவாங்க தூக்கு கொடுக்குறாங்க தூக்கு 12 ஜனவரி 1934 கல்பனா தத் கண்டிப்பாக தூக்கிலிடப்படல அந்த அம்மா பேர் காலத்திலயும் 1990s வரைக்கும் ஆக்டிவா இருந்தாங்க 95ல தான் இருந்து போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சிட்டகாங் ஆர்மரி ரைட்ல என்ன கேஸ் போட்டு இருப்பாங்க அதிகபட்சமாக மறுபடியும் என்ன கேஸ் தேச துரோகம் நாட்டிற்கு எதிராக அந்த கிங் ஜார்ஜுக்கு அகேன்ஸ்டாக செயல்பட்டார்கள் என்பதுதான் கண்டிப்பாக கேஸாக இருக்கும் புரியுதா என்ன நடந்திருக்குன்னு அவ்வளவுதான் ஏற்கனவே இந்த ரெண்டு கேசஸ் பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் கான்பூர் பார்த்தோம் கான்பூர் கேஸ் தான் என்ன ஆகுது கம்யூனிஸ்ட் கேஸ்கள்ல மிக ஃபர்ஸ்ட் கேஸ் கான்பூர் கேஸ் அடுத்தது பார்த்தா மீரட் கேஸ் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கேஸ்களில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தா மீரட் கேஸ் ஏன்னா அதுல மூன்று வெள்ளைக்காரர்களும் இருந்தாங்க அதன் காரணமா அது என்ன ஆயிடுச்சு அகில உலக அளவுல வந்து அந்த நியூஸ் போயிடுச்சு ஐன்ஸ்டீன் வரைக்கும் என்ன பண்ணாரு அது தேவையில்லாதது அவர்களை விடுவீங்க என்பதை போல் கேட்டார் அப்படின்னு பார்த்தோம் அந்த ரெண்டு கம்யூனிஸ்ட் கேஸ் அடுத்தது ரெண்டு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரெபிலியன் கேஸ் ரெண்டு கிளர்ச்சி கேஸ் ஒன்னு லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் லாகூர்னு சொல்லும் போது பகத் சிங் வந்து அங்க பார்த்துறோம் அவருடைய அமைப்பான HSRA என்கிற அமைப்பு இருக்கு அதுக்கு அடுத்ததாக சிட்டகாங் ஆர்மரி ரைடு அதுல இன்னொரு அமைப்பு வருது சூர்யா சென்னுடைய குடியரசு படை சரி அவ்வளவுதான் குரூப்ஸுடைய அட்டாக் என்னென்ன நடந்தது இன்னும் நிறைய இருக்கு மிக முக்கியமான கேசஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம் புக்ல கொடுக்கப்பட்டது ஓகே ஃபைன் அடுத்த ஒரு டாபிக் ஆறாவது யூனிட்ல ரிலிஜியன் இன் நேஷனல் பாலிடிக்ஸ் அப்படின்னு இருக்கு அதுக்குள்ளேயும் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் ரிலிஜியன் இன் நேஷனல் பாலிடிக்ஸ் இப்போ ஆன்லைன்ல இருப்பவர்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா இல்ல சார் அடுத்தது போலாமா போலாம் சார் எஸ் சார்